கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் டிசம்பர் 4. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். 1 கொரிந்தியர் 3:17. கர்த்தருடைய சபையாகிய தேவாலயத்தை கட்டுகிறதில் உள்ள பாடம் என்னவென்றால், நாம் அந்த ஆலயமாக இருக்க வேண்டுமானால் உலக பிரகாரமான மனுஷனையும் உலக பிரகாரமாக முறைகளையும் உலக பிரகாரமான ஞானத்தையும் தள்ளிவிட வேண்டும். ஜீவனுள்ள கற்களாக இருக்க வேண்டியவர்கள் மகாபெரிய சிற்பாசாரியாகிய கர்த்தருடைய கண்காணிப்பில் செதுக்கப்பட்டு மெருக்கேற்றப்பட்டு தயார் பண்ணப்பட வேண்டும். இருதய விருத்த சேதனம் பண்ணப்பட்டு மெய்யான ஆவிக்குரிய இஸ்ரவர்களாக இருக்க வேண்டிய ஒவ்வொருவரும் இவ்விதமாக சத்தியத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இருப்பது அவசியம். சிலரை நல்ல பிரசங்கிகள், புதுமேடை பேச்சாளர் என்று ஒரே காரணத்தினால் தேவ ஊழியம் செய்ய நியமிக்கப்படுவதனால் கர்த்தருடைய நோக்கத்திற்கு பயங்கர தீவினையாய் முடியும். மெய்யாகவே இஸ்ரவேலராய் இருப்பவர்கள் கட்டடம் கட்டும் தலைமை சிற்பியாகிய கிறிஸ்து இயேசுவுக்கு ஒத்த குண நலன்களுடையவர்களாய் எல்லா விதத்திலேயும் தங்களை வெட்கப்படாத ஊழியக்காரர் என நிரூபிக்க வேண்டும். சத்திய வசனத்தை நிதானமாக பகுத்து போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு செயலும் வேதத்திற்கு இசைந்திருக்க வேண்டும் என்பது ஆமென்.